யார் வென்றார் அப்படிங்கிற போது அதான் சொல்றான், கசீரத்தின் அதிகமான கூட்டத்தை வென்றது யாருன்னு கேட்டா கலீலத்தின் கம்மியான வருகை வென்றார். அது பல உதாரணம் சொல்லலாம். பத்ரி யுத்தத்தை நீங்க எடுத்துக்கலாம், வெறும் 313 சகாபாக்களை கொண்டுள்ள ஒரு சிறிய கூட்டம், மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வென்றதை அதான் சொல்லி காட்டுகிறார். சாதாரண கூட்டம் கிடையாது, எல்லா பலமும் அவரிடம் இருக்கிறது, ஆயுத பலம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது, எல்லாத்தையும் உடைய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை யார் வென்றார்? வெறும் கம்மியான நபர்கள் தான் வெற்றி கண்டார்கள். இது அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இந்த ஆயத்தலை கூட சூரத் பக்ராவுடைய 249 ஹதீஸ், இந்த ஆயத்தினுடைய முதல் தொடர் இருக்கு இல்லையா, இதனுடைய தொடர் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவூது ஜாலூத்தை வச்சிருக்கார். தாவூது ஜாலூத்தை வீழ்த்தினார், ஜாலூத்துடைய படை அதிகமா இருந்துச்சு, அதை வீழ்த்தப்பட்ட அந்த தாவூது இருக்கார், அவருடைய படை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பதிலில் சஹாபாக்கள் இருந்த மாதிரி இவர்கிட்ட ரொம்ப கம்மியான படையை கொண்டு யாரை வீழ்த்தினார்? மிகப்பெரிய படையை வீழ்த்தினார். ரோம பேரரசு என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தது யாரு? இஸ்லாமிய மன்னர் என்று வரலாறு படிக்கின்றோம். இங்க என்ன செய்தின்னு கேட்டால், தொழக்கூடிய முஸ்லீமை தாண்டி, அல்லாவுக்கான தியானம் பண்ணக்கூடிய முஸ்லீமை தாண்டி, நிச்சயமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல தீமை நடக்குது, பாவங்கள் நடக்குது, அநீதி நடக்குது, அக்கிரம் நடக்குது, இது அல்லாஹ்வுடைய வழிக்கு, அல்லாஹ்வுடைய தூது அபிநாத் அவர்கள் காட்டிய வழிக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு தெரியும் சொன்னா, அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மக்கள் படைபலத்தை கொண்டதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, நீ என்ன செய்ய எதிர்த்து எதுக்கு அமெரிக்கா? இதுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு எது நிச்சயம் அல்லாஹ்வுடைய காப்பாற்ற, பதவியுத்தத்துல சகாபாக்களை காப்பாற்றிய போன்று, ஜாலூத்தை வெட்டிய விஷயத்துல தாவூதுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சதை போன்று, ரோம பெரசு வீழ்த்திய இஸ்லாமிய மன்னர்களுக்கு, இஸ்லாமிய நபர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய போன்று, எங்கு தீமை நடந்தாலும் அந்த தீமையை நீ என்ன செஞ்சு கிளந்தெறி, அந்த தீமையை இல்லாமல் ஆக்கிரு, அந்த தீமை ஒழிவதற்கு உண்டான வழி எதெல்லாம் நீ முயற்சி செய்வோ, நீ அது தன்மையில முதல் முறையினாரு. இங்க என்ன பிரச்சனை கேட்டா, தொழுதுடன் நோம்பு வைக்கிறோம், பிரச்சனை வரப்போதா? தொழுகிறோம் நோய் வைக்கிறோம், யார் இடையில செய்ய போறாங்களா? ஏப்பா நீ தொழுகிற கேட்க போற, இல்ல அம்மாவும் தொழுகிறோம் வீட்டுக்கு போறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம், போறதுக்கு போறோம், அதோடு வாழ்க்கை முடிஞ்சது, யார் பெரிய பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் எப்போது பிரச்சனை வரும் என்று கேட்டால், எப்போது தீமையை நீ எடுத்து சொல்கிறாயோ, தீமையை தடுக்கிறாயோ, தீமையை யார் செய்கிறாரோ அவனிடத்துல அந்த தீமை என்று அவனிடத்துல சொல்லுகிறாயோ, அப்பதான் உனக்கு பிரச்சனை வரும். அப்ப நம்ம தொழக்கூடிய இருக்கக்கூடிய ஈமானு நம்ம நன்மை எடுத்து சொல்றோம்ல, அப்ப கூட இருக்காது, நம்மை கூட ஈஸியா எடுத்து சொல்லிடலாம். நன்மை சொல்றது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம யார் வேணாலும் சொல்லலாம், நன்மையை யாரு வேணாலும் எங்கிருந்து சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, நோம்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, நல்ல உபதேசம் பண்ணுங்க, நல்ல வியாபாரம் பண்ணுங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதை யாரு வேணாலும் செய்யலாம், எங்கு வேணாலும் சொல்லலாம். இதை சொல்லக்கூடிய மக்களும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, யாரெல்லாம் பேசுறாங்க நன்மையை பத்தி அவர்களே மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அங்கேயே கொடுப்பாங்க, அவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஆனால் எங்கு தீமையை பற்றி சொல்லப்படுகிறதோ, தீமையை தடுப்பதற்கான ஒரு கூட்டம் இருக்கிறதோ, அது தனிநபராக இருக்கலாம், பெரிய கூட்டமாக இருக்கலாம், சிறு கூட்டமாக, அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். அது மிகப்பெரிய உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளும். இப்ராஹிம் இஸ்லாம் தனிமையாக நின்று தன்னுடைய தந்தை எதிர்க்கிறாங்க முதல், அதற்கு பிறகு தன்னுடைய ஊரில் உள்ள எல்லா மக்களையும் எதிர்க்கிறாங்க, அந்த தவறை சுட்டி காட்டுறாங்க, அதற்கு பிறகு ஒரு மன்னனையும் அவர்கள் எதிர்க்கிறாங்க. அதனால அவர்களுக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னு கேட்டா, மிகப்பெரிய இடையூறுகளும் பிரச்சனைகள் தான். அவங்க இஸ்லாமிய சொன்னால் வெறுமனை நன்மை செய்யக்கூட இருக்கவே கூடாது, நன்மை செய்யணும், தொழுகிற ரொம்ப வைக்கணும், அதோடு வீட்டில் போய் தூங்கிட கூடாது, அதோடு வாழ்க்கை முடிந்து வரக்கூடாது. இந்த உலகத்துல நபிமாரனை அனுப்பியது அடிப்படை காரணம் கேட்டா, அல்லாவை பத்தி சொல்லுவதற்காக நபி வந்தாங்க வைங்களே, அதோடு முடிச்சதுனால பிரச்சனையே இல்லை. ஏற்றுக்கொண்டாங்க. எப்போது அவரிடத்துல தீமை சொல்ல ஆரம்பிச்சார்களோ, நீங்க செய்யற தீமை தவறு, இது செய்யக்கூடாது, இது பாவம், இது விளைவுகள், இது ஆபத்து என்பதை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிரச்சனை வந்துச்சு, அப்பதான் இப்ராஹிம் அவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் உலகத்தில் இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். இது இஸ்லாத்துக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாத்துக்கு வெளியில் நீங்க பார்த்தான் சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய நபர்கள் இன்று கொலை செய்யப்படுறார். பார்க்கணும் இல்லையா, நீ கர்நாடகத்துல மிகப்பெரிய ஒரு எழுத்தார் கொலை செய்யப்பட்டார். இதற்கு மேலாக இதையெல்லாம் தாண்டி ஒண்ணு வேணாம், உமர் முக்தா சொல்லக்கூடிய ஒரு படம் வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க, இந்த மெசேஜ் சொல்லக்கூடிய சினிமா படம் வந்துச்சு. இந்த படத்தை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டா, ஈர்த்தி நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர்.
அவர் இஸ்லாத் மீது பெரிய பற்று தான் கிடையாது, ஒரு ஆர்வம், ஒரு தேடல், அவ்வளவுதான். இந்த படத்தை எடுத்தாரு. மூணாவது படம் எடுக்கிறதுக்கு முன்பாக அவர் கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்படுறாரு. ஏன் கொலை செய்யப்பட்டாரு? எவ்வளவு படங்கள் எடுக்கிறாரு, அவரும் படம் எடுக்கிறார், விட்டு போக வேண்டிய என்ன காரணம் கேட்டா, இஸ்லாத்தினுடைய அந்த உண்மை செய்திகளை இந்த மீடியாக்கின் வாயிலாக மக்களுக்கு சொல்லும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதாரணமாக பேசுவதை விட ஒரு காட்சியை ஒரு விஷயம் மனிதன் பார்க்கும்போது அது மனிதனுக்கு மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படும். அப்ப இஸ்லாமிய வரலாறு இந்த உலகத்திற்கு சென்றதற்கு இவர் மிகப்பெரிய ஊடுதலாக இருக்கிறாரு. எனவே இவர் கொலை செய்வது சொல்லி அந்த நபர் கொலை செய்யப்படுறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லீமுடைய அந்த தலைவர் அசன் பண்ணா அவர்கள் கொலை செய்யப்படுறார், கதை செய்யப்படுறார். இது போன்ற நபர்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரும் பெரும் நபர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. இது இஸ்லாத்திலும் இருக்கு, இஸ்லாத்திற்கும் வெளியில இருக்கு. இங்க செய்தி என்னன்னு கேட்டா, நீ நன்மையை சொல்லும் போது, உலகத்திற்கு சொல்லும் போது உனக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது. தாராளமா பேசலாம், யாரும் வெளியே செய்யப்படுறாரு, எது கவர்மெண்டே அங்கீகரிக்கணும், சமூக அங்கீகரிக்கணும். ஆனா தீமையை எப்போது சொல்கிறாயோ, தீமையை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கிறாயோ, தீமையை பற்றி மக்களுக்கு விவரிக்கிறாயோ, அப்போது உனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது நீ பின்வாங்கிட்டு சொன்னா நீ சராசரி முஸ்லீமோட பின்னங்கி பின்னாடி போயிட்டு, அதே நேரத்தில் அதை எதிர்த்து நின்றேன்னு சொன்னா, நீ அதில் உறுதியாக இருந்துன்னு சொன்னா, அதில் நிலையாக இருந்துன்னு சொன்னா, நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். யார் சொல்றான்? அல்லாஹ் அப்படி தூது ரவி சொன்ன செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்யறாங்க. முஸ்லீம்களை 2666 ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஃமினு மினல் லாவி மினல் லாவி கைரும் மினல் முஃமின் லைஃபா. பலகீனமான முஸ்லீமை விட, நல்லா கவனிக்கணும், பலகீனமான முஸ்லீமை விட பலம் உள்ள, தைரியமான, வெளிப்படையான, உறுதியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அல்லாஹ் நேசிக்கிறார். தொழுதான் சொல்லுங்களை மாற்று கருத்து இருக்கா? தொழுதுதான் சொர்க்கம் கிடையாது, மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல, சொர்க்கம் போயிடலாம். நோம்பு வச்சா நம்முடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிடும். ஆனா தொழுகை அழிக்கும், நோம்பு வச்சவங்களுக்கும் ஹஜ்ஜு பண்ணவங்களுக்கும் பயம் என்பது இருக்கு, பலகீனம் என்பது கூடயே இருக்கு. இப்ப பயமும் பலகீனமும் ஒன்று சேர்ந்த நிலையில இன்று முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பயமும் பலகீனமும் இல்லாத நிலையில யார் இந்த வணக்க வழிபாடுகளை சேர்ந்து செய்கிறாரோ, நிச்சயமாக அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹுடைய அருளை பெறுவதை விட அல்லாஹுடைய அன்பை பெறுவதுதான் பெருசு. அல்லாஹுடைய அருளை பெறுவதை விட அல்லாஹுடைய அன்பை பெறுவதனைச்சது. அந்த அன்பு எதில் இருக்குன்னு கேட்டா, தீமையை உலகத்திற்கு எடுத்து சொல்லும். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, தீமை எங்கெல்லாம் பார்க்கிறாயோ அந்த தீமை எடுத்து சொல்லி என்று அல்லாஹ் சொல்லினான். அதைத்தான் அல்லாஹுடைய தூது ரவி நான் சொல்ல சொல்லி இறுதியா பதவி சொல்றான். நீ தீமையை பார்க்கிறேன்னு சொன்னா நீ கையாள தரு, உன்னால முடியல, சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா வாயால தரு, சொல்லு, அவன் உபதேசம் செய், அதுவும் உன்னால முடியலன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் மனதறியாத தீமை நினைச்சிட்டு போகுது, தவறு அப்படின்னு இந்த மூணுல ஏதாவது கட்டத்தில் என்பதை அல்லாஹ்வுடைய தூது ரவி நாசர் சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னு சொன்னா இந்த உலகத்துல பொக்கிஷம் நமக்கு கிடைக்காது, ஆதரவு கிடைக்காது. அதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கேட்டா பகைமைகள் தான் உருவாகும், பிரச்சனைகள் தான் வரும், மிகப்பெரிய இடைகள் தான் வரும். இதைத்தான் அபிமானம் செஞ்சாங்க. இந்த உலகத்துல நன்மையை சொல்வதை விட தீமையை சொல்ல, தீமையை சொல்லக்கூடியவர்களுக்கு தான் பகைமை அதிகம். அதனாலதான் அபிமானங்கள் கொலை செய்யப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க, பல இன்னலுக்கு ஆளாகப்பட்டாங்க. அதற்கு அடிப்படை காரணம் என்பது நன்மையை சொல்வதல்ல, தீமையை தடுப்பது தான். அதனால தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் இருக்கணும். இதுல உயிரிழப்பு கூட ஏற்படலாம், ரவிமானுக்கு ஏற்பட்டது, இன்றும் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இது முஸ்லீம் மக்களுக்கும் சரி, முஸ்லீம் அல்லாத வெளியில் வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நிலைமை இருக்கிறது. அதனால இதையெல்லாம் பார்த்து பயந்து அஞ்சு விலகி வணக்கத்தை மட்டும் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தேன்னு சொன்னா யூதர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு. யூதர்களுக்கு என்ன நிலைமை உலகத்தில் ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை தான் நமக்கு ஏற்படும். அதனால அந்த நிலையில் நம்ம விலகிக் கொள்ள வேண்டாம். நினைக்கும்போது நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சிந்தனை கூட பலகீனம் என்பது நம்முடைய மனசுல குடிகொண்டிருப்பார். பலகீனத்தை ஒரு காலம் அல்லாஹ் நேசிக்க மாட்டான், பலகீனமான மக்களுக்கு அல்லாஹ்வுத்தர ஒரு காலம் உதவி செய்ய மாட்டான். பலத்தை உள்ளடக்கியவனாக, வலிமை உள்ளவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ்வுத்தர இன்னொரு ஆயத்தை சொல்லி கட்டான், சமம் கொண்டவர்கள். எனவே முஸ்லீம் என்பவர்கள் வணக்கத்தை மட்டுமே செய்வோம் அல்ல, வெறுமனே ஆர்ப்பாட்ட போராட்டத்தை மட்டும் செய்வோம் அல்ல, மாறாக வணக்கத்தையும் செய்து இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முடித்து பலகீனம் இல்லாத நிலையில தீமைகளை மக்களுக்கு சொல்லி
தீமையிலிருந்து மக்களை காப்பாற்றி அந்த தீமைகளை தன்னிடம் இல்லாமல் பாதுகாத்துக் கொண்டு தீமையில் செய்யப்படுவது மக்களை காப்பாற்றுகிற உண்மையான முஸ்லீமை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்பேற்பட்டு நேசம் கொண்ட மக்களை அல்லாஹத்தலா உங்களை என்னை நான் தேர்வுகளை பிரார்த்தனை செய்வதாக எனது முதல் உரை நிறைவு செய்கின்றேன். கணியத்திற்கு மேலானவரை எல்லாம் அல்ல அல்லாஹும் நல்லடியார்கள். ஒரு மாதம் நபியாகின் செல்லதாகவும் அழைவு செல்லம் பிறந்த மாதம் என்ற அடிப்படைக்காக வேண்டி இந்த மாதத்தில் இஸ்லாமிய சமூகம் இந்த நாளை மிகப்பெரிய இந்த மாதத்தை மிகப்பெரிய விழா கோலமாக ஏற்படுத்தி கொண்டு கொண்டாடி வருவதை பார்க்கிறோம். இந்த பகுதி நிலைமை என்னன்னு தெரியாது. நீங்கள் தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரபியில் ஒரு மாதம் ரபியில் ஆஃபு இந்த இரண்டு மாதமும் பெரிய அளவில் விழா கூடங்கள் வச்சு நடத்துவாங்க. கேரளாவில் இன்னும் அதிகம். கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த மாதத்தை சாப்பாடு வாக்கி ஆக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பள்ளிகள் பிரம்மாண்டமான முறையில் அலங்கரிக்கப்படும். நினைத்தோம்னாலே இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், நம் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய உண்மையான அடையாளத்தை இழந்துவிட்டு ஏதோ வாழ்க்கையில் பிற விஷயங்களை செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பதிவு பண்ணுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது, ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்குது இல்லையா, பிறக்கும்போது அந்த குழந்தை மூமினாக பிறக்குது. அவர்கள் அந்த பெற்றோர்கள் யூதர்களாக இருந்தால் அந்த குழந்தை யூதர்களாக மாறிடும். அந்த பெற்றோர்கள் கிறிஸ்தவராக இருந்தால் அந்த குழந்தை கிறிஸ்தவராகவே மாறிடும். அந்த குழந்தைனுடைய பெற்றோர்கள் நெருப்பு உணைகளாக இருந்தால் அந்த குழந்தை நெருப்பு உணைய முனைகள் பதிவு பண்ண அதே செய்தி எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு அதே மாதிரி தான், இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குழந்தை பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்தால் கூட தரீக்காவாதியில் அந்த குழந்தை பிறந்தால் தரீக்காவை மாறிடு. அகலே சுன்னாவாசிகளாக இருந்தால் சுன்னாக்களை பின்பற்றியவர்களாக இருக்கிறது. பிற காதியான பிறந்தால் காதியானா மாறிடுது. குரான் ஹதீஸ் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் ஹதீஸ் வழியாக பின்பற்றி போய்கிட்டு இருக்கு. அப்போ இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய அந்த பிறந்த குழந்தை கூட ரசூலுல்லாஹ் சொன்ன அதே போன்று வாழ்வது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும், அது முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும், இறுதியாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேமத்தை தெரியுமா, சிந்தனை தான். அதான் முந்தி மக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் கேட்டால், ஒரு சமூகத்தை இஸ்லாத்திற்கு அழைப்பதற்காக பல அதிசயங்களே ரபிமார்கள் செய்தார்கள். காரணம் கேட்டால் அறிவு என்பது அவர்கள் கிடையாது. அறிவை கொண்டு பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நிலை கிடையாது, பேசினா அவருக்கு விளங்காது. அதையெல்லாம் தாண்டி நமக்கு கொடுத்துருக்கூடிய நேமத்தை சிந்தனை தான். நாம் செய்யக்கூடிய செயலை, நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை, நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தை, நாம் செய்யக்கூடிய விவாதத்தை அனைத்துமே இது சரியா தவறா, இது அல்லாஹ்வுடைய தூதர் நபியாஸ் அவர்கள் காட்டிய வழியில இருக்கா இல்லையா, இது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் சிந்திச்சா செஞ்சாலே மாற்றங்கள் ஏற்படும். இங்கே என்ன ஏற்படும் கேட்டால், இவருடைய தந்தை மூதாதையர்கள் எப்படி செய்தார்களோ என்று அவர்கள் சொன்னார்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இவங்க சிந்திக்கு வரான். இது மிகப்பெரிய கவலைக்குரிய வேதனைக்குரிய விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாஸ் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, யா ஐயுகளது நாமும் நம்பிக்கையாளர்களே, உங்கள் யூத்தை அல்லாஹ் ரசூலுக்கு பக்கத்து பாச போசன் அழியுமா, அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அவிநாச அவர்களை பற்றி இந்த சமூகம் எப்படி எடுத்துக்கொள்ளணும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹை முன்னுரிமை கொடுக்கும்போது, அல்லாஹுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அதே முன்னுரிமையை இறை தூதருடைய போதனைக்கு நீங்கள் கொடுங்கள். இறை தூதருடைய வழியை பின்பற்றி நீங்கள் வாழும்போது அல்லாஹுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி பத்தி பேசும்போது சமூகம் எப்படி பார்த்து வணக்கத்திற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக ரசூலுல்லாஹி சில பேர் பேசுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுமனை வாழ்க்கைக்கு முன்னுதாரமாக ரசூலுல்லாஹி பத்தி பேசுறாங்க. மறுமையை பத்தி பேசும்போது இன்னும் அதிகமாக பேசுறாங்க. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, அவருடைய வாழ்க்கையினுடைய மொத்த அளவுன்னு கேட்டா வெறும் 23 வருஷம். இன்னைக்கு பெரியார் தமிழகத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தினாங்க. 80 வருஷத்திற்கு மேலான வாழ்ந்த அவர்களால் ஏற்படுத்த முடியாத மிகப்பெரிய புரட்சி, கம்யூனிஸ்டவாதிகளால் ஏற்படுத்த முடியாத மிகப்பெரிய ஒரு புரட்சி,
மிகப்பெரிய உலகத்தில் ஏற்படுத்த முடியாது. இன்னும் பெரும்பெரும் புரட்சிகளை அவர்கள் ஏற்படுத்துவதற்கான அவர்கள் கொண்ட மொத்த காலம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றாண்டுகளை தான் கடக்கும். ஒரு நூற்றாண்டு, ரெண்டு நூற்றாண்டு, மூன்று நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டு ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றாண்டு தேவை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியினான் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் என்பது அதனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 23 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அதற்கு மிக முக்கியமானதை கவனிச்சு சொன்னா, முதல்ல தனக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்றினாங்க. முதல்ல தன்னை மாற்படுத்திக் கொண்டாங்க, தன்னை எளிச மாற்றிக் கொண்டார்கள். அதற்குண்டான வழியை சரியா அமைச்சிட்டாங்க. தான் எப்படி இருக்க வேண்டும் நினைத்தார்களோ, தன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் நினைத்தார்களோ, அதே மாதிரி தன்னோடு இருந்த தோழர்களை சொல்ல உருவாக்கினாங்க. ஒரு அமைப்பு, ஒரு கொள்கை ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா இங்கிருந்து வெளியில போய் பேசணும் அவசியம் கிடையாது. நம்மளோடு கூட இருக்கிறாங்க நம்முடைய மனைவி, நம்மளோடு கூட இருக்கிறாங்க நம்முடைய நண்பர், நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்முடைய அண்டை வீட்டுக்காரர், இவர்களுக்கு மார்க்கத்தை அப்படி முழுமையா சரியா முறையா அமைச்சிட்டோம்னு சொன்னா இது அடுத்த கட்டங்களுக்கு போய்விட்டு ஏற்றான் சொல்லுவாங்க. நாடு கடந்து இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பாக தனக்கு மத்தியில் இருந்த சஹாபாக்களுக்கு, அந்த மக்களுக்கு நபீனாஸ் அவர்கள் சரியான முறையில் போதித்தார்கள். அந்த போதனுடைய வெளிப்பாடு தான் இஸ்லாம் வீறு கொண்டு உலகம் முழுவதும் சென்றதுக்கு அடிப்படை காரணமாகச்சு. எனவே நபீனாஸ் அவர்கள் நாம் எப்படி எடுத்துக்கொள்வதாக நமக்கு சொல்லும்போது அவர்களை அனைத்து விதமும் உதாரணம் எடுது. தொழிலிக்க உதாரணம் எடுங்க, ஜிஹாதுக்கு அவங்க தான் உதாரணம், வியாபாரத்துக்கு அவங்க தான் உதாரணம், குடும்ப வாழ்க்கை அவங்க தான் வியாபாரணம், உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் அவர்கள் தான் முன்னுதாரணமாக இருக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, அவர்களுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் முதல்ல தன்னை மாற்றிக்கொண்டார். அல்லாவுக்காக அவங்க வாழ அவர்கள் தயாராக இருந்தாங்க. அந்த ஏ போன்ற வாழ்க்கையை தன்னுடைய சகாபாக்கள் இருக்கணும்னு நினைத்தார்கள். அவர்கள் வாழ்ந்தார்கள், அதனால் வெற்றி கண்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி நம்ம கிடைக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தீனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும்னு சொன்னால், இந்த சமூகத்தில் சென்றவிடன்னு சொன்னால், முதல்ல நாம இஸ்லாமிய நாம் வாழும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உண்டான செய்திகளே, முஸ்லீமான மூமினான உங்களுக்கும் எனக்கும் உள்ள செய்தி என்ன சொல்றான்? மூமினானவர்களே, காப்பா இஸ்லாத்து முதல் முதல் முழுமையா வாங்கப்பா. இஸ்லாத்து மக்கள் நீங்க என்ன செய்ய முழுமையா வாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றது, ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கீங்களே, ஒரு பையன் படிக்கட்டுல தூங்கிட்டு வருவோம், அப்ப கண்டு சொல்லுவாரு, நீ ஒன்னும் உள்ள ஏறிவா இல்லைன்னா கீழே இறங்கி போய். நீ படிக்கட்டில் இருந்தா யாருக்கு பிரச்சனை? உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. இது மாதிரி அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்துல பின்பற்றக்கூடியவர்களுக்கு முழுமையா இஸ்லாத்தின் பக்கம் வந்து இல்லைன்னா வெளியில போயிரு. ரெண்டும் கட்டம் இருந்தாம உனக்கும் கெட்ட பேர், இஸ்லாத்தின் கெட்ட பேர், ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்கிற? இஸ்லாம் என்பது பரிபூர்ணத்தன்மதி. எப்போது இஸ்லாத்தை பரிபூர்ணமாக சிந்திச்சு செயல்படுத்தி அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாடுவதற்காக உடனே தயாராகிட்டானோ, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைக்கும். அந்த உதவியை சஹாபாக்கள் பெற்றார்கள், அந்த உதவியை நபிமார்கள் பெற்றார்கள், அந்த உதவியை இந்து மூமிகள் பெற்றுக் கொண்டிருக்கார்கள். அந்த உதவி நமக்கு கிடவென்றால் அல்லாஹுக்காக வாழ்வுதான் அந்த வாழ்க்கையை கிடைக்கும் என்பதை விளங்கி மூமினாக முஸ்லீமாக அல்லாஹுக்காக வாழ்ந்து மன்னிக்கும் வாழ்க்கை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் நிறைவாக தந்தருவான. இரவத்திலே பிரார்த்தனை செய்தவனாக எனது உரிய